இஸ்லாமியர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்திய ரஜினி டில்லி வன்முறைக்கு உளவுத்துறையின் தோல்வியே காரணம் என்றார் நடிகர் ரஜினி அதேநேரம் சிஏஏ சட்டம் குறித்து விளக்குவதற்காக இஸ்லாமிய பிரதிநிதிகளை சந்திக்க விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார் இதனிடையே தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி தலைவர் அபுபக்கர் சனி அன்று ரஜினியை சந்தித்து பேசினார் சந்திப்பிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அபுபக்கர் ரஜினி கூறிய கருத்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு நம்பிக்கை அளித்துள்ளது சிஏஏ சட்டத்தை ஆதரிப்பதாக கூறிய ரஜினியின் கருத்தை உள்நோக்கத்துடன் பார்க்கக்கூடாது மதக்கலவரம் ஏற்படாமல் தடுக்க வேண்டிய கடமை அனைவருக்குமே உண்டு என்றார் நம்ம வந்து ரஜினி சாருக்கு வந்து புரிதல் வைக்கணும் அப்படிங்கிற எல்லா தேவையில்லை இஸ் எ லிஜெண்ட் ஹீ நோஸ் எவ்ரி திங் சிஏஏ என்ஆர் வந்து அவர் எல்லாமே ஆழ்ந்த இதில் இருந்து அப்படின்னா படிச்சிருக்காங்க நல்லாத்தையும் அதில் வந்து போயிட்டுருக்காங்க அவங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து திறமையாக தான் இருக்காங்க அதில் வந்து எந்த விதமான மாற்று மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது அவர் ரஜினி சாரோட ஒரே குறிக்கோள் என்னென்னா நம்மளெல்லாம் இஸ்லாமியர் இருந்தாலும் சரி முகமதியாக இருந்தாலும் சரி இந்து மத சோதரோ கிறிஸ்துவ மத சோதராக நம்ம எல்லோரும் ஒரே நாட்டு ஒரே மக்கள் ஒரே தொப்புள் கொடி உறவுகள் நமக்குள்ளே எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது பொருளாதாரத்தில் பாரத நாடு சிறப்பாக வரணும் இதெல்லாம் தள்ளிவிட்டு அதில் வரணுங்கிறது தான் என்னோட எண்ணமும் நம்ம வந்து கலவரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வடகிழக்கு டெல்லியில் சிஏஏ ஆதரவாளர்களுக்கும் சிஏ எதிர்ப்பாளர்களுக்கும் இடையே கடந்த ஞாயிறன்று மோதல் வெடித்தது இந்த மோதல் கலவரமாக மாறியது பலர் உயிரிழந்தனர் கலவரம் பாதிக்கப்பட்ட பகுதியை போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையும் தொடங்கப்பட்டுள்ளது இதனிடையே கலவரத்தில் ஈடுபட்டு பொதுச் சேதம் விளைவித்தவர்களிடமிருந்து அபராதம் வசூலிக்க தில்லி போலீசார் திட்டமிட்டுள்ளனர் கலவரத்தில் ஈடுபட்டவர்களின் பட்டியல் தயார் செய்யப்பட உள்ளது கண்ணையாகுமார் மீது தேச துரோக வழக்கு தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலை மாணவர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் கண்ணையாகுமார் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்ய தில்லி அரசு அனுமதி வழங்கியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜேஎன்யூவில் நடந்த போராட்டத்தின் போது தேசத்திற்கு எதிராக கோஷம் எழுப்பியதாக கண்ணையாகுமார் மீது குற்றம் சாட்டப்பட்டது அவர் மீது தேச துரோக வழக்கு தொடர போலீசார் டில்லி அரசிடம் அனுமதி கேட்டனர் இந்த வழக்கு நிலுவையில் இருந்த நிலையில் தற்போது டில்லி அரசு கண்ணையாகுமார் மீது தேச துரோக வழக்கு தொடர அனுமதி அளித்துள்ளது இந்த அனுமதியை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட உமர் காலித் அனிர்பன் பட்டாச்சார்யா அகிப் உசேன் உமர்குல் ஆகியோர் மீது தேச துரோக வழக்கு தொடரப்படும் ஏழு ஆண்டுகளில் ஜிடிபி வளர்ச்சி சரிவு உற்பத்தி துறையில் ஏற்பட்ட வீழ்ச்சியால் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி ஏழு ஆண்டுகளில் நான்கு புள்ளி ஏழு சதவீதமாக சரிந்துள்ளதாக தேசிய புள்ளி விவர அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் காலாண்டில் ஜிடிபி வளர்ச்சி ஐந்து புள்ளி ஆறு சதவீதமாக பதிவாகியுள்ளது அதே நேரத்தில் உற்பத்தி துறையில் மொத்த மதிப்பு கூட்டப்பட்ட வளர்ச்சி இந்த நிதியாண்டின் மூன்றாம் காலாண்டில் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளது தங்கம் விலை சவரன் ரூபாய் அறுநூற்று இருபத்து நான்கு குறைவு தங்கத்தின் விலை சனியன்று கணிசமாக குறைந்துள்ளது சவரனுக்கு அறுநூற்று இருபத்தி நான்கு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் முப்பத்தோராயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வெள்ளியின் விலையும் குறைந்துள்ளது ஒரு கிராம் வெள்ளி ஒரு ரூபாய் அறுபது காசுகள் குறைந்து நாற்பத்தி ஏழு ரூபாய் நாற்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது